ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் பசங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் கொஷின் அதாவது கன்ஃபார்ம் பப்ளிக் இதுல இருந்து கொஸ்டின் படிச்சா முக்கவாசி அதாவது மேக்ஸிமம் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் இதுல வர மாதிரி சொல்லிருக்கேன் இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா மேக்சிமம் செவன்ட்டிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் கிட்ட ஸ்கோர் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருப்பா ஸோ இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு இந்த இம்பார்டன்ட் கொஸ்டினை மட்டும் தவறாம ஃபுல்லாக படிச்சிருங்க இதோட இல்லாம இதுலயும் இன்னும் ஷார்ட்டாக தாங்க ப்ரோ ஏன்னா ஸ்லோலி இவ்வளவு எல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி அது இதோட இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் தரேன் ஆனால் மேக்ஸிமம் இதில் இருக்கிற இதை படிச்சு நீங்கள் மார்க்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லோருமே மார்க்ஸ் அமைய ஸ்கோர் பண்ணலாம் ஒன் மார்க் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் புக் பேங்க்கில் ஃபுல்லாக படிச்சுட்டு இன்டீரியர் கொஸ்டினுக்கு ஒரு சில ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் தரேன் அது வந்து நம்ம டெலிக்ராப் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டேன் போதும் பசங்க சென்டென் கூட எடுத்தால் ஆச்சரியப்படுத்துக்கலப்பா ஸோ பசங்களை தயவு செஞ்சு எல்லாரும் ப்ரிப்பர் பிரித்தின ப்ரிப்பேர் ஆகும் இதில் இருக்கிற ஒரு கொஸ்டினு கூட ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக படிங்க படித்தாலே போது நீங்கள் மார்க்ஸ் அமைய ஸ்கோர் பண்ணலாம் இதோடு இல்லாமல் நம்ம பசங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டினி காமஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் போடும் கேட்டீங்க ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முக்கிய ஹவர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அப்லோட் பண்ணது அப்புறம் கண்டினியூஸாக நம்ம டென்த்தாக இருக்கட்டும் லெவன்த்தாக இருக்கட்டும் டுவெல்த்தாக இருக்கட்டும் மூணு சயின்ஸ் ஸ்டாண்டர்டுக்குமே பார்த்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் பார்த்தீங்களா வெல் ப்ரிப்பர் ஆகுங்க இதுவுமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே படிக்க ஆரம்பிங்க இதோடு இல்லாமல் நான் பசங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இல்லை இந்த ஸ்டடி மெட்டீரியல் கொடுங்க ப்ரோ அப்படி ஏதாச்சும் வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் டெலிகிராம் குரூப்பில் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் கீழே டெலிகிராம் குரூப் தரம் போய்ட்டு உடனே ஜாயின் பண்ணுங்க ரெண்டு டெலிகிராம் குரூப் இருக்கும் ஒரு டெலிகிராமில் நம்ம பசங்களுக்கான எல்லா அப்டேட்ஸ் இருக்கும் இன்னும் டெலிகிராமில் நான் பசங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் அதில் போய் தேர்தலே உங்களுக்கு எல்லா கைட்ஸ் இருக்கும் இங்கிலீஷ் கைடாக இருக்கும் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லா கைடும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ போய்ட்டு உடனே ஃபாலோ பண்ணிங்கப்பா இதே மாதிரி எல்லா அப்டேஷன் நீ டக்கு டக்கு தெரிஞ்சுக்கணும் நினச்சினா எல்லா இம்பார்ட்டன் கொஸ்டின் உடனே கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி வாங்க நம்ம இந்த கொஸ்டினில் என்னென்னால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இருக்குது மொத்தமாக எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் நீங்கள் மார்க் உங்கள் எல்லா சப்ஜெக்ட்டை விட இதில் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும்னு அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியான சப்ஜெக்ட் நீங்கள் மார்க் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டோட்டல் மூணே ட்ரிப்ஸ் தான் ஒன்று ப்ரெசன்டேஷன் வைஸ் நீங்கள் பக்காவாக கொடுத்தா போதும் அதுவும் இல்லாம உங்கள் ஹேண்ட் செகண்ட் மஸ்ட்டாக இருக்கணும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுற அந்த ஆன்சர் வந்து வெல் பாயிண்ட்டாக இருக்கும் ஓகே நல்ல பாயிண்ட்ஸாக இருக்கணும் எல்லாம் இப்போ கீ பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் தான் மார்க் வாரி போடுவாங்க இப்போ நீங்கள் பிரசன்டேஷன் எப்படி பக்கம் தரேன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதும்போது ஒவ்வொரு ஆன்சர் பேராகிராஃபை எழுதாம நீங்கள் பாயிண்ட் பேசிஸ்ல போட்டீங்கன்னா அந்த லுக் வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு மார்க்கும் செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம்ப்பா உண்மையாக புரோ சொல்கிறேன் ஆமா உண்மையாக தான் சொல்றேன் ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எனக்கு எப்படி எழுதணும் எப்படி எல்லாம் பக்காவாக பிரசன்டேஷன் பண்ணால் மார்க் செம்மியாக எடுக்க முடியும் தெரியும் நீ எவ்வளோ ப்ரோ மார்க் எடுத்துன்னு கேப்பீங்க கண்டிப்பாக கேப்பீங்க உண்மையாக சொல்கிறேன் நான் வந்து நான் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பர்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ எவ்வளோ மார்க் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை மார்க் வேணும் கேட்டே அவன் கேள்வி கவனம் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா இதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் இதில் இருக்கிற கொஸ்டினை ஒரு கொஸ்டினை விடாதீங்க ஃபுல்லா படிங்க ஒரு டவுட்டா இருக்கு ப்ரோ இதோட ஷார்ட் ஆன்சர் பண்ணி தர முடியும் ப்ரோ இந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து கீழ நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணுவேன் சோ அதனால் எல்லாமே மோஸ்ட் எல்லாம் அப்படி டெலிகிராம் தெரிஞ்சுக்க முடியும் போய் டெலிகிராம் டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்களா இதுக்கப்புறம் நம்ம பசங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருந்தா அதையும் கேளுங்க கண்டிப்பா அதில் வந்து மேக்ஸிமம் கமெண்ட் க்ளியர் பண்ண பார்க்குறேன் அப்படி இல்லை உங்கள் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் கம்ப்ளீட் கிளியர் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இதோட இல்லாமல் நான் பசங்களுக்கு ப்ரோ இது வெரி வெரி இம்பார்ட்டன் கொஸ்டின் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சா வரும் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ தயவு செஞ்சு இதில் ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாது ஓகேங்களா ஸோ இதில் பொறுத்திருக்கு இந்த தேர்ட் லெசன் நல்லா பாருங்க ஏன்னா தேர்ட் லெசன் ஃபைவ் மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபைவ் மார்க்ஸ் ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக படிங்க மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் த்ரீ மார்க்கில் கேட்பானுங்க அப்படி இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கில் ஏஆர்பி ஆப்ஷன் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நான் பசங்கிட்ட மோஸ்ட்டாக கேட்ட கேள்வி என்ன ப்ரோ கம்பல்சரியில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதை மட்டும் சொல்லு ப்ரோ கம்பல்சரி கம்பல்சரிக்காக இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா முடிஞ்சிங்கப்பா கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக ப்ரோக்ராம் மாதிரி தான் கேட்பானுங்க ஒரு ப்ரோக்ராம் ஒரு தேரி பாட் அந்த மாதிரி கேட்பானுங்க ஸோ நீங்கள் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப ஐ லெவலில் திங்க் தேவையில்ல சிம்பிள் ப்ரோக்ராம் இந்த கம்ப்யூட்டர் வந்து சிஓ எம்பி அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையாக இருக்கும் பார்த்திங்க அந்த மாதிரி ப்ரோக்ராம் படிச்சுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி தலைக்கெல்லாம் போட்டு ஏ ஓ பிசி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அதையும் நல்லா பார்த்துங்க ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்பானுங்க சரிங்களா ஸோ அதனால் கவலைப்பட தேவை ஒன் மார்க்ல நீங்க பக்காவ மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா நீங்க தான் டாப்பர் மார்க் வெரி வெரித்தனமா ஸ்கோர் பண்ணல ஸோ ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் புக் பேக் ஃபுல்லா ஃபுல்லாக முடித்தாலே நீங்க எல்லாம் கொஸ்டின் அட்டன் பண்ணில்ல மேக்ஸிமம் வந்து தான் ஆர் தான் கேப்பாங்க கவலைப்படுத்த அந்த இன்டீரியர் கொஸ்டின் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தான் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் பசங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு பப்ளிக் தான் சொல்லுவேன் நான் எழுதும்போது பாத்து அந்த மாதிரி பண்ண உங்களுக்கு அந்த நேரம் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நேரம் நல்லா சும்மா தூக்கி போயிடும் சொல்லுவானுங்க ஸோ அதனால் பசங்களாம் நீங்கள் பார்த்து சேஃபாக எழுதுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நான் இதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இன்னும் சப்ஜெக்ட் அதாவது இப்போ நீங்கள் இந்த ஃபிசிக்ஸ் வச்சால் பயமாக இருக்குது கெமிஸ்ட்ரி நினச்சா பயமாக இருக்குது மேக்ஸ் வச்சா பயமாக இருக்குது அப்படிலாம் கேட்குறீங்க ஸோ பசங்களா எல்லா சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமாக எழுதுங்கப்பா எல்லாமே ஈஸியான சப்ஜெக்ட் தான் இந்த தடவை உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டஃப் ஆகாது எப்பயும் போல மாட்ரேட்டாக தான் இருக்கும் அதாவது லோ ஸ்லோ லேர்னஸ்ஸே எழுதணும் டாப் வரே எழுதணும் அப்படின்னா பார்த்து தனித்தனி கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணுறப்ப ஈஸியாக தான் கேட்பாங்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்

பார்த்து லைட்டை வைப்பானுங்க அது இந்த கெமிஸ்ட்ரியில் ஏஆர்பி ஆப்ஷன் கொடுத்து நம்மளை வெறுப்பேற்றிடுவானுங்க ஓகேங்களா நான் எல்லாம் அப்படி தூக்கில் தொங்குற அளவுக்கு அவ்வளோ டிப்ரெஷன் போய்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்து எப்படியும் நாங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணமோ தெரியல எங்களுக்கு வந்த ஸ்குவாடால் நாங்கள் அழகாக பாத்து எழுதிட்டோம் அப்படி வச்சுக்கிங்களேன் ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கல அந்த டைமிங் கிடைக்கல பக்கத்து வீட்டில் பாயசம் செய்கிறோன்னா நம்ம வீட்டில் பாயசம் கிடைக்கும் எதிர்பார்க்கறது கஷ்டம் இல்லை ஸோ உங்களுக்கு அந்த டைமில் என்ன கிடைக்கிறதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் பசங்களா நீங்கள் ஜாலியாக போங்க பார்த்து எழுதணும் மோட்டிவோடு போனீங்க கண்டிப்பாக மாட்டிப்பீங்க ஓகேங்களா அப்படியெல்லாம் போக தேவையில்லை ஃபுல்லாக நீங்கள் மேக்ஸிமம் உங்களே தமிழ் போங்க மேக்ஸிமம் நீங்களே படிச்சுன்னு போங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிற அளவுக்கு முடியும் ஏன்னா நம்ம போகிற நேரத்துக்கு எக்ஸாமில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு அப்படி ஆகியிருக்கு நான் ஆனால் ஒரு எக்ஸாமில் கதிறி கதிறி அழுதுருக்கேன் காலைல விழாத குறையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சி குறு குரு குரு குருன்னு பார்த்துருந்தேன் ஏன்னால் அந்த அளவுக்கு அதில் ஒன்றுமே தெரியல அப்புறம் லாஸ்ட்டாக பாவம் புண்ணியம் மாதிரி கடைசி அஞ்சு நிமிஷம்னு எழுதிட்டு போப்பா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கட 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 கடனு அந்த ஒரு மணி அதாவது மூணு மணிநேரம் கொஸ்டின் பேப்பரை நான் உட்காந்து அரை மணி நேரத்தில் முடித்தேன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லணும் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி

இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு ஏன் இம்பார்ட்டண்ட் கொஷின் தரக்கூடாதுன்னு அப்படி முடிவு பண்ணி தான் போன வருஷம் நான் பசங்க இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டேன் போய்ட்டு நம்மனால் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸெல்லாம் எடுத்து பாருங்க மேக்ஸிமம் பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ்க்கு நான் கொடுத்ததுலேருந்து அப்படியே வந்துருக்குன்னு அடிச்சு சொல்லுவேன் நீங்கள் போய்ட்டு நம்மளன்னால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பர்ஸ் அப்படியே இருக்கு போய்ட்டு பாருங்க எல்லா மேக்ஸும் எல்லா கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்ததுல வந்திருக்கு ஸோ அது அந்த நம்பிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே நான் பசங்க எப்படி எப்படி ப்ரோ இம்பார்ட்டன்ட் கொஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் சொல்கிறேன் ஹெல்ப் நல்லா புரிஞ்சுங்க ப்ரைஸ் டீச்சர்ஸை விட கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நச்சுன்னு கேட்பாங்க அப்படின்னு தெரியும் ஸோ அவங்க ஹெல்ப்போடு எடுத்தால் எடுத்தா நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல அவங்களுக்கு தெரியும் நம்ம நல்லா மார்க்ஸ் ஒரு பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்க நல்லா புரிஞ்சுங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம பசங்க படிக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் கொடுப்பானுங்க உண்மையாக தான் சொல்றேன் ஸோ அதோடு இல்லாமல் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்னு சொல்லிட்டு தனியாக அவங்க டீச்சர் சொல்கிறது மேக்ஸிமம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பிகாஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டு ஒரு தடவை கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும் போது அவன் இந்த எல்லாம் படுறான்னு சொல்லிட்டு டென்த் அப்போ சொன்னான் நான் வந்து என் கோலி பார்த்த மாதிரி போயிட்டு ஆனா பார்த்தா அவன் சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு எப்படி கேட்டா டீச்சர் சொன்னாங்களா அப்படின்னு சொல்றான் ஸோ நல்லா புரிஞ்சுங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க பக்கவா படிச்சீன்னா கண்டிப்பா உங்க எக்ஸாம் நல்லா வரும் ஸோ அதனால தான் சொல்றேன் அவங்க கிட்ட ரெஃபர் பண்ணி நிறைய எடுத்திருக்கேன் ஸோ அதனால நீங்க நம்ம வீடியோ எல்லா இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்த்துட்டு பக்கவா மார்க் பண்ணீங்கன்னா உங்க பப்ளிக் எக்ஸாம்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துதே வரதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா ஸோ அதனால எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க தான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கேட்டு நான் பசங்க உடனே எங்கிட்ட சண்டைக்கு வந்துருங்க ப்ரோ

மாதிரி உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது மொத்தமாக ஒன்று விடாமல் பக்காவாக மார்க் எடுக்கணும் பப்ளிக்ல அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஷேர் பண்ணுங்க உண்மையாக சொல்கிற டவுட் இருந்துச்சுன்னா நான் இம்பார்ட்டன் கொஸ்டின் வந்து வருமா வராது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின் பேர் போட்டுப்பேன் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின் பேர் பெரிய எடுத்து போய்ட்டு பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் பாருங்க மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்ததுலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்திருக்கும் சொல்லுவேன் ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க எல்லா கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஏதாவது டவுட்னா கேட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா மெசேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் கேட்ட மெட்டீரியல்ஸ் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் செய்யப்படும் டெலிகிராம் குரூப் கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மறக்காதீங்க அதிகம் உடனே ஜாயின் பண்ணிங்க இதோடு இல்லாமல் டெலிகிராம் ரெண்டு குரூப் இருக்குது ஒன்று அப்டேட்ஸ் இன்னொன்று வெறும் டெலிகிராம் மெட்டீரியல்ஸ் மட்டுமே இருக்குது ஸோ போய்ட்டு அந்த மெட்டீரியல்ஸ் குரூப் ஜாயின் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க கைட்ஸாக இருக்கட்டும் நோட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் டக்குனு போய்ட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவை எல்லாம் கைட்ஸ் டெவலப் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க நம்ம டென்த்து லெவன்த்து டுவெல்த்து சொல்லிட்டு மூணு ஸ்டாண்டர்டுக்கான எல்லா கைட்ஸ் எல்லா நோட்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸ்ஸுமே அதில் இருக்குது சூப்பர் மிஸ் பண்ணுறதே தயவு செஞ்சு அந்த குரூப் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க யாருக்கான நல்லா படிக்கணும் நினைக்கிறாங்களோ யாருக்கெல்லாம் கைட்ஸ் எதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த குரூப்பை ஷேர் பண்ணுங்க ஏன்னால் மேக்ஸிமம் கொஷின்ஸ் இருக்குது ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அட் இம்பார்ட்டன்ட் கொண்டே பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க